ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா ஃபண்டு போட்டிருந்தோம். சாமான்லாம் வந்துருச்சு. வாங்க என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம். 5 கிலோ துவரம்பருப்பு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா குவாலிட்டியாக பிராண்டடாக இருந்தது. அப்புறம் 2 கிலோ வெள்ளை உளுந்து, 2 கிலோ கொண்டக்கடலை, 2 கிலோ கடலைப்பருப்பு, 1 கிலோ தனியா, 1/2 கிலோ உடச்ச கடலை, 1 கிலோ சிறுபருப்பு, அப்புறம் 1/2 கிலோ வெள்ளைப்பட்டாணி, 1 கிலோ மீல் மேக்கர், அதுக்கப்புறமா முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே 100 கிராம் கொடுத்துருந்தாங்க. 200 கிராம் ஜிஆர்பி நெய், அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் தங்கம் நல்லெண்ணெய், அப்புறமா 1/2 லிட்டர் விவிடி தேங்காய் எண்ணெய் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது 1 கிலோ கோதுமை மாவு, 1 கிலோ மைதா மாவு, அப்புறம் 1 கிலோ வெள்ளை ரவை கொடுத்துருந்தாங்க. எல்லாமே பிராண்டடாக தான் இருந்தது. அடுத்தது கடுகு, சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே இருந்தது. 2 கிலோ பார்த்திங்கன்னா பூண்டு கொடுத்துருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. 2 கிலோ புளி, 5 கிலோ சர்க்கரை, 1 கிலோ வெல்லம், 1 கிலோ பாஸ்மதி ரைஸு, அப்புறம் 2 கிலோ பச்சரிசி, 2 கிலோ இட்லி அரிசி, மிளகா பார்த்திங்கன்னா குண்டு மிளகா ஒரு 1 கிலோக்கு மேலே இருந்தது. அப்புறம் 3 வந்து ஊர்வசி துணி சோப்பு, ஹமாம் சோப்பு 3, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, சேமியா, ரின் பவுடர், குலாப் ஜாமுன் பேக்கெட், மஞ்சத்தூள், குங்குமம் சொல்லி எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று இருந்தது, மைசூர் பாக்கு, அதுக்கப்புறமா மூடி போட்ட சில்வர் பாக்ஸ் ஒன்று, அண்டு பூனம் சாரீ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அடுத்தது 25 கிலோ சாப்பாட்டு அரிசி, ஒரு பெரிய பட்டாசு பாக்ஸு, அப்புறம் 15 லிட்டர் கோல்டு வின்னர் ஆயில். தீபாவளி ஃபண்டு பார்த்திங்கன்னா மந்த்லி 650 பே பண்ணணும். ஸோ சின்னதாக கட்டினதுக்கே எவ்வளோ பெரிய பெனிஃபிட் பாருங்கள். ஸோ அதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே சிறுக சேமிக்க கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.